between two straight lines. Angle between two straight lines ங்கிறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சாப்டர்ல நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தாலும் திரும்ப சொல்றேன். ரெண்டு லைன் எடுத்துக்கலாம். ஸோ L1 ஒரு லைன், L2 ஒரு லைன். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்லோப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்ம், அதாவது சாய்வு வெட்டு துண்டு வடிவம். அப்போ y = mx + c. ஸோ இதில் எம்மும் சி தான் உனக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த L1 இருக்கு ஃபஸ்ட் லைன்றனால இதுக்கு சஃபிக்ஸ் போட்டுக்கிறோம். இது செகண்ட் லைன். அப்போ அதே மாதிரி எம்முக்கு சிக்கும் நீங்கள் சஃபிக்ஸ் போட்டுக்கிறீங்க. அப்படி போட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுமே நமக்கு ரெண்டு லைன்ஸ். இப்போ நமக்கு ஆங்கிள் பற்றி தான் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு M1னா என்ன? M1 யாருன்னு கேட்டால் ஸ்லோப் ஆஃப் L1. ஸ்லோப்னா சாய்வு, L1னுடைய சாய்வு, கரெக்டா? M1ங்கிறது L1னுடைய சாய்வு. ஃபார்முலா என்ன அதுக்கு? டான் தீட்டா. இது ஃபஸ்ட்டு லைனாக இருக்கனால டான் தீட்டா 1. அதே மாதிரி M2 என்ன அப்படின்னு கேட்டால் அது L2வோட சாய்வு, அதாவது L2வோட ஸ்லோப். ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? டேன் ஆஃப் தீட்டா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு லைன்ஸ் கட் பண்ணாலே நமக்கு 4 ஆங்கிள்ஸ் கிடைக்கும், 1, 2, 3, 4. அதில் இந்த ரெண்டு ஆங்கிள் பாரு, இது அக்யூட்டாக இருக்கும், இது ரெண்டும் அப்யூஸாக இருக்கும். அக்யூட்னா என்ன? குறுங்கோணம். இதுவும் வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும், இது வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும், கரெக்டாக? நார்மலாக இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நான் இங்கே சிங்கிள் கர்வும் இங்கே டபுள் போட்டிருக்கேன். ஏன்னா இது ரெண்டும் வந்து என்னது, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். தமிழில் என்ன சொல்லுவாங்க? குத்ததிர் கோணங்கள் சர்வசமம். ரெண்டு லைன்ஸ் கட் பண்ணால் 4 கோணங்கள் உருவாகும், 4 ஆங்கிள்ஸ். ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரெண்டு லைனுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள்னு பேசும்போது இந்த 4 நம்ம எதை எடுக்கணும்னா குறுங்கோணம், அதாவது அக்யூட் ஆங்கிள் தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆங்கிள்னு சொல்ல முடியும். ஸோ இது L1 L2 அப்படின்னு இருந்தால் இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன செய்யணும், ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ நம்ம லைன்ஸை நம்ம கொஞ்சம் தனியாகவே வரைவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கோங்க, இது L1, இது செகண்ட் லைன், இதுக்கு பேர் L2. இப்போ இந்த ரெண்டு லைனும் கட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு நடுவில் இந்த ஆங்கிள் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து அக்யூட்டாக இருக்குது குறுகோணம், இது வந்து விரிகோணம். அப்போ நம்ம அந்த தீட்டான்னு அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நீட்டி விட்டுறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், கரெக்டா? அப்போ இது யார்? x'ஒய்-. எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் தெரியுமா? y0. ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? x = 0. எக்ஸ்னால் y0 சொல்லணும், ஒய்னா x0 சொல்லணும். இப்போ இதுதான் நம்மளுடைய முதலாவது லைன். இந்த முதலாவது லைன் வந்து அதனுடைய சாய்வு நம்ம டான் தீட்டா 1 எடுத்துக்கோம். அப்போது இந்த L1 லைன் வந்து இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், மிகை எக்ஸ் அச்சு. ஸோ இதிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் மெஷர் பண்ணினா இந்த கோணம் வந்து தீட்டாவும். அதே மாதிரி இது L2 லைன். ஸோ இந்த L2 லைனை அதே மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து என்ன அந்த லைனுக்குள்ள ஆங்கிள் வந்து தீட்டாட்டும். இப்போ இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கிளாஸில் படித்த தேற்றம் ஒன்று ஞாபகம் வரும். இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த தீட்டாவும் தீட்டாவும் வந்து உள் கோணங்கள், அதாவது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த மூணையும் கூட்டிங்கன்னா உனக்கு 180 வரும். அப்போ இது யார்? ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி வெளியில் ஒரு ஆங்கிள் உருவாகும். இந்த ஆங்கிளுக்கு என்ன பேருனா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிக்கோணம். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இது வந்து தீட்டா 1 தீட்டா 2 இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு சமம், கரெக்டாக? இப்போ நம்ம படத்தில் நான் இதை தீட்டான்னு எடுத்திருக்கேன், இதை தீட்டாவான், இதை தீட்டாட்டும். இப்போ இதில் இந்த லைன் இந்த சைடு தான் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு. அப்போ இது எக்ஸ்டீரியர். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் தீட்டா 2 எதுக்கு ஈக்குவல்னா தீட்டா + தீட்டா 1 ஈக்குவல், கரெக்டா? இப்போ நமக்கு தேவை தீட்டா. ஸோ நம்ம தீட்டாவை இங்கேயே வச்சுட்டு இந்த பக்கம் தீட்டா 2 - தீட்டா 1 இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். அப்படின்னா தீட்டா = தீட்டா 2 - தீட்டா 1. நமக்கு இப்போ தீட்டாவோட வேல்யூ வேணும்னா நம்ம டேன் வச்சு தான் பார்க்கணும். அதனால் ரெண்டு பக்கம் நம்ம டேன் எடுப்போம். ஸோ டேன் தீட்டா = டேன் ஆஃப் தீட்டா 2 - தீட்டா 1.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ரெண்டு லைன்ஸ் வந்து கட் பண்ணினா நம்ம எடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து அக்யூட்டாக இருக்கணும். அக்யூட்னா என்ன, ஜீரோலேருந்து 90 இருக்கணும். நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் வந்து 0 5/2 90 இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உனக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ டேன் வந்து இங்கே கூட பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நிச்சயமாக அந்த டேன் டேன் ஆஃப் தீட்டா 2 - தீட்டா 1 சொல்கிறோமே, இதனுடைய வேல்யூ வந்து நிச்சயமாக உனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இதுக்கு நீ ஃபார்முலா போடலாம். ஏற்கனவே நீ படிச்சிருக்க, டேன் ஆஃப் a - b அப்படின்னு சொன்னால் டேன் a - டேன் b டிவைடட் பை 1 + டேன் a டேன் b. அப்படி போட்டிங்கன்னா இது டேன் தீட்டா 2 - டேன் தீட்டா 1 டிவைடட் பை 1 + டேன் தீட்டா 1 இன்டூ டேன் தீட்டா 2. இதவே நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், m2 - m1 டிவைடட் பை 1 + m1 m2. ஸோ எதுக்கு ஈக்குவல்னா டேன் தீட்டா, எதுக்கு ஈக்குவல் டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு திஸ், கரெக்டாக. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த டேன் அந்த சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா தீட்டா கிடச்சிடும். அதாவது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் m2 - m1 டிவைடட் பை 1 + m1 m2. ஸோ உள்ளே வரத நம்ம பாசிட்டிவாக இது பண்ணிக்கணும், அப்போ தான் உனக்கு தீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, பாய்.